எல்லோருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நான் படித்ததை, எனக்கு பிடிச்சதை, நான் ரசித்ததை, நான் அனுபவித்ததை, நான் அவஸ்தப்பட்டதை உங்களோட இப்படி அடிக்கடி ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் என் நண்பர் விஜய் சொல்வார், உங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்சதை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது செய்ய முயற்சி பண்ணுங்க, மிச்சம் 23 மணி நேரம் அங்கே போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்வார் அவர். இன்றைக்கி நம்ம ஷீர்டி சாய்பாபாவோட ஒரு நிகழ்வை பற்றி பேசுவோம். ஷீர்டி சாய்பாபாவுக்கு இந்த விளக்கு ஏற்றுறது ரொம்ப விருப்பம். அவர் கோயில் அவருடைய இருந்த இடத்துல இப்படி விளக்கு ஏற்றுவார், அகல் விளக்கு ஏற்றுவார். இந்த விளக்குக்கான எண்ணெயை வந்து அவர் வந்து ஒரு தகரக்கோலையை எடுத்துகிட்டு போய் எல்லா எண்ணெய் வியாபாரிகிட்ட யாசகம் பண்ணி அவங்க கொடுக்குற எண்ணெயை ஏற்றுவார். வியாபாரிகளும் அப்பப்போ கொடுத்துட்டு வந்தாங்க, எப்போ இவர் கேட்டுத்தாரோ. ஒரு தடவை என்னாச்சு, சரி இவர் எம்மா அடிக்கடி கேட்டுட்டே இருக்காரு, நம்மளால் எப்படி இலவசமாக கொடுக்க முடியும், இது இலவசமாக கொடுத்தா இது கட்டுப்படி ஆகாது நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரோட பெருமை தெரியாமல் அதை கொடுக்க மறுத்துட்டாங்க. எல்லா வியாபாரிக்கும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவருக்கு அதை கொடுக்க மறுத்துட்டாங்க. இப்போது இவர் வெறும் கோவலையோடு தான் வர்றார், தகர கோவலையோடு தான் வர்றாரு திரும்பி. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த தகர கோவலையில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது, அதோட அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கிறாரு. அதை அந்த தகர கோவலையில் இருக்கிற தண்ணியை சேர்த்ததை வந்து ஃபுல்லாக இருக்கிறத அப்படியே குடிக்கிறாரு அவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இன்னும் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வராரு, அகல் விளக்குலெல்லாம் திரியெல்லாம் வச்சு ரெடி பண்ணுறாரு. அப்புறம் இதெல்லாம் வியாபாரிங்க பார்த்துட்ருக்காங்க, என்ன பண்ணுறாரு இவர், அப்படி நம்ம எண்ணெயை கொடுக்கல என்ன பண்ணுறாரு. இவர் வந்து அகலில் விளக்க வச்சுட்டு திரிய இதுவும் பண்ணி தயார் பண்ணி இந்த தகர குவளையில் இருக்கிற தண்ணியை அந்த அகல் விளக்குக்கெல்லாம் ஊற்றி வைக்கிறாரு. ஊற்றி வச்சுட்டு அந்த அகல் விளக்கை அவர் ஒன்று ஒன்றா ஏற்றுறாரு. ஷீர்டி சாய்பாபா ஒரு மகான்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவர் அந்த விளக்கு திரியை ஏற்றும் போது தீபம் பிரகாசி எரியறது, தீபம் எரிகிறது, பிரகாசத்தோடு எரியறது, அப்படி எல்லா விளக்கையும் அவர் ஏற்றி வச்சுட்டாரு. அது தண்ணியாலே ஏற்றி வைக்கிறார் அவர். இதை பார்த்த வியாபாரிகளுக்கு வந்து ரொம்ப சங்கடமாயிடுது, நம்ம இவ்வளோ சுயநலமாக இருந்துட்டோமே, இவ்வளோ பெரிய மகான் இவரை நம்ம புரிஞ்சிக்காமல் இருந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப சங்கடப்பட்டு அவர் காலில் விழுறாங்க. அப்போ அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாரு, நீங்கள் தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்க, பொய் தான் எல்லா பாவத்துக்கும் காரணம், தயவு செஞ்சு நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. எனக்கு கொடுக்காதது கூட இல்லை, ஆனால் இருக்கிறத இல்லைன்னு இல்லைங்கிறத இருக்குதுன்னு சொல்லி சொல்லாதீங்க, யாரையும் மிஸ்கைட் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை அந்த வியாபாரிகள் தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாடமாக நினச்சி அவரை வழிபட்டு போகிறாங்க. ஸோ இந்த குருவாரத்தில் இதை தான் நம்ம நினச்சிக்கணும், இந்த மாதிரி குருமார்களை நம்ம அடிக்கடி நினைக்கணும். குருவாரம் மட்டும் இல்லை, தினமுமே நினைக்கணும். இந்த குருவாரம் என்கிற வியாழக்கிழமையில் இந்த மாதிரி அவங்கள பற்றி நினச்சா நமக்கு ரொம்ப நல்லது. நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச குரு யாராவது இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவர்கிட்ட உங்கள் ஈடுபாடு கொஞ்சம் கூட குறையாமல் வச்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் அவரை பற்றி தப்பாக சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க, அவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வீடு பேர் என்கிற முக்தி நிலையை அடையிறதுக்கு வந்து அந்த மாதிரி குரு தான் நமக்கு வழிகாட்டி, வேறு யாரும் கிடையாது. அவர் நிச்சயமாக நமக்கு வழிகாட்டுவார், நம்ம உண்மையாக இருந்தால் நமக்கு நிச்சயமாக வழிகாட்டுவார். ஏற்கனவே நான் சொன்னது போல் இதில் ஏதாவது நல்லது இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தப்புன்னு ஏதாவது தோணுச்சுன்னா எங்களுக்கு கருத்தை எழுதி அனுப்புங்க, நான் திருப்திக்கிறோம். ஏன்னா இப்போ நல்லது எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும், நல்லதே பார்க்கணும், நல்லதே பேசணும், நல்லதே கேட்கணும், நல்லதே செய்யணும். அப்போ தான் இப்போ இருக்கிற நெகட்டிவ் என்விரான்மெண்ட்டை நம்மளால் எதிர்கொள்ள முடியும். மீண்டும் உங்களை நிச்சயமாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.